குருதேவர் ஈஸ்வர மகரிஷி பற்றவர்களுக்கும் குருதேவர் பாண்டியராஜரையவர்களுக்கும் வணக்கம். பூர்வ ஜென்ம நிலைகளுக்குள் செல்லும் மாயவழிகள் என்ற புத்தகத்தை எழுதிய உமாசங்கரையாவுக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தை வந்து திரு உமாசங்கரையாவிடம் ஃபோனில் முன் தொடர்பு கொண்டு தான் வாங்கினேன். போய் நேரில் போய் சந்திச்சு அப்போது இந்த புத்தகத்தினோட விலையை பற்றி சொல்கிறப்போ அவர் ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாரு. என்னடா இது ப்ரைஸ்லெஸ்ன்னு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன். ஆனால் புத்தகத்தை படித்து முடிச்சது பார்த்து தெரியுது உண்மையிலே இது விலை மதிப்பில்லாத புத்தகம்னு சொல்லிட்டு. புத்தகத்தை ஒவ்வொரு பக்கங்களும் படிக்கிறப்போ வந்து ஒரு சில புத்தகங்களை பார்த்தா ஆச்சரியமாகவும் அடுத்தடுத்து பிரமிப்பாகவும் இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா பிரமிப்பாகவோ ஆச்சரியமாகவோ இல்லை, மிகவும் ஆனந்தமாக இருந்தது. நான் ஏன் ஆனந்தம்னு சொல்கிறேன்னா, இந்த தூங்காமல் தூங்கி சோம் காண்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து பேசாமல் பேசி எனக்குள்ளே ஒரு சில உறங்கி கொண்டு இருந்த விஷயங்களெல்லாம் எழுப்பி என்ன எனக்கே புரிய வச்சிருக்கு. அதில் முக்கியமாக சொன்ன அந்த திருப்பட்டூரில் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி சொல்லியிருந்தார். நான் எத்தனையோ முறை அங்கே போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு, பிரம்மா கோயிலுக்கு. ஆனால் இவர் சொன்ன விஷயத்த நான் ஒருபோதும் அங்கே அந்தளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சதில்ல. அந்த மாதிரி இந்த ஐவர் மலை பழனியில், அப்புறம் மகான் படேசாகிப்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவரை பற்றி நான் இந்த நோய்களெல்லாம் வந்ததுன்னா அவர் வந்து இந்த ஒளியின் மூலம் தன் கையில் இருக்க மீனின் மூலம் மீட்டி சரி செய்வார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மகான் படாசாகிப்புடைய தீவசமாதியில் அருகில் என்ன இருக்குது, அங்கே அந்த சக்தி எங்கே குவிஞ்சிருக்கு, பக்கத்தில் உள்ள ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து குளங்கள் இல்லாத கோயிலுக்கு போகக்கூடாது, போனால் என்ன நடக்கும், நம்மளோட உயிராற்றல் எப்படிலாம் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தொட்டிலில் வளர்க்குற செடிகள் மூலியமாக எப்படி ஒரு நம்மளுக்கு நம்மளோட உயிராற்றல் பறிக்கப்படுகிறது. அப்புறம் மிக முக்கியமாக மகாகவி பாரதியாருடைய குருவை பற்றி சொல்லியிருந்தார். உண்மையிலே குரு அதை படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு, குரு என்பவர் எங்கிருந்து எந்த இனத்திலிருந்தோ இல்லை எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் ஏன் நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டார். நம்ம பார்க்குற குரு வேற, ஆனால் நமக்கு நமக்குன்னு குருவானவர் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைப்பாருன்றது பாரதியார் இதை பற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த குடையை பற்றி சொல்லியிருந்தார். குடையை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, குடை ஏன் நம்ம பண்டைய காலத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த உயிர் தீபம், சமாதி சக்கரம் அதெல்லாம் பற்றி சொன்னார். நான் அதை எனக்கு அதெல்லாம் பரிச்சயம் இல்லை, இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எனக்கு நிறையா சந்தேகங்கள் இருந்தது. அது உமாசகர் ஐயாகிடம் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அதுக்கெல்லாம் வந்து விளக்கங்கள் கேட்கணும் இனிமேல் தான். அப்புறம் இந்த வெங்கடத்தட்டில் உணவு சாப்பிட்றது, அப்புறம் எப்படி நமக்கு நோய் இல்லாமல் வாழ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த காவிக்கல்லை பற்றி சொல்லியிருந்தார், படிகாரக்கல். அப்புறம் இது போல் நிறையா விஷயங்கள் அதில் இருந்தது. அப்புறம் நீர்க்குடை ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பக்கம், அது அந்த குளியல் முறையில் எப்படி என்ன பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் ஐயாவுடைய பாண்டியராஜன் ஐயாவோடய நவபாஷணம்னு ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கேன். அதில் கருங்காலி மரத்தை பற்றிலாம் நிறையா சொல்லியிருப்பார். கருங்காலி மரம் எப்படி வந்து பிரபஞ்ச சக்தி ஆற்றலை உள்வாங்குது அப்படிலாம் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த புத்தகத்துலேயும் நிறைய ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய விளக்கங்கள்லாம், அவருடைய எப்படி அவருடைய மறுபிறவி எப்படி இருந்தது, இவர் எப்படி ஐயா உமாசங்கரை எப்படி அவருடைய சிஷியனாக இருந்தார் அப்படின்னு. அப்புறம் கருவாடும் விளக்கெண்ணெய்னு ஒரு பகுதி, அந்த மாதிரி அந்த இடம்லாம் நான் ரொம்ப ரசித்து படித்தேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஆவி நிலைகளும் தேவி நிலைகளும் அப்படின்னு சொல்லிவிட்டேன், அந்த பகுதியும் நல்லாயிருக்கும். அப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் மகரிஷியின் வௌவால் தரிசனம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன் எனக்கு ஐயாவுடைய ஈஸ்வரப்பட்ட ஐயாவுடைய புகைப்படம் ஒன்று பர்ஸில் வச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு. அதை வச்சுருந்தேன், நான் இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் எங்கள் டெய்லியும் நான் ஒரு 9:30 போய் மாடியில் நிற்கிறப்போ ஒரு பெரிய வௌவால் ஒன்று, நான் போய் நின்ன உடனே
அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அந்த மரத்துக்கே போயிடும். அதை நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது ஒரு சிறிய வால், என் வீட்டை சுற்றி வட்டம் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தான் இருக்கும். அந்த இதை படிக்கிறப்போ எனக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வந்தது. ஓ, இப்படிலாம் இருக்குமோ, அது வரைக்கும் எனக்கு வவ்வாலை பற்றி அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லைல்ல. உடுக்கை ரகசியம் ஒரு இது எழுதிருந்தார் ஐயா கூட. நான் நவபாஷணத்தில், நவபாஷணம்ன்ற புக்கில் கூட அதே இது கருத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த சிவலிங்கத்தை பற்றி இவருக்கு கருத்து ஒன்று உண்மையை உடைச்சிருந்தாங்க. அப்புறம் ஒட்டகத்தின் உள்முக சக்தி அப்படின்னு சொல்லி அது உண்மையிலேயே பெரிய இது. அப்புறம் காலங்கிநாதர் கருங்காலி ரகசியம். கருங்காலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம். அது நவபாஷணம் புக்கு படித்ததுக்கப்புறம் வந்து அதை கருங்காலியில் ஒரு வேல் ஒன்று செஞ்சு நான் வீட்டில் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப அருமையான புத்தகம் அது. என்னுடைய நீண்ட நாள் தேடுதலை வந்து உள்முகமாக ரகசியமாக சில ஒரு சில விஷயங்களை வந்து கேள்விகளுக்கு பதில் சொன்ன புத்தகம். அதனால் இதை கொடுத்த இந்த புத்தகத்தை கொடுத்த உமாசங்கர் ஐயா அவர்களுக்கும், குருதேவர் பாண்டியராஜர் ஐயா அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா.